கிளி மீன். மீனோட செதில் பாருங்க. ஒயிட் பேப்பர் போட்டுக்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்ஃப் டியூப். ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். கிளி மீன் இதை வச்சு இன்னைக்கு ஃபிஷ் ஃபிங்கர் பண்ண போறோம். முழுசா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மீனை ஏன் கிளி மீன் சொல்றாங்கன்னா, மீனோட கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்டா அப்படி கிளி மாதிரியே கலர் இருக்குது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கண்ணு, இந்த மூக்கு, பல்லெல்லாம் பாத்தீங்கன்னா கிளி மாதிரியே இருக்கு. என்ன கிளி மாதிரி சவுண்டு தான் விடாது, அதனால இது கிளி மீனுங்கிறாங்க. மீனோட செதில் பாருங்க, கிட்டத்தட்ட 1 ரூபாய் காயின் 2 ரூபாய் காயின் சைஸ்ல இருக்குங்க. அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே. அதுவே பாருங்க, 2 கலரில் இருக்கு நம்மளுக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோ கலரில் இருக்கு, கிரீன் கலரில் இருக்கு, ஒயிட் கலரில் இருக்கு. சூப்பராக இருக்கு. மீனை அழகாக போல்னஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃபிஷ் ஃபிங்கருக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு மீனை போன்லெஸ் பண்ணி அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்தலாம் வாங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், தூள் உப்பு போட்டுக்கலாம், மிளகாய் தூள் போட்டுக்கலாம், எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம், அரைச்சி வச்ச இஞ்சி, அரைச்சி வச்ச பூண்டும் போட்டுடலாம். மசாலா போட்டாச்சு, இதை கால் மணி நேரம் நம்ம அப்படியே மூடி ஊற வச்சிடலாம். ஆயில் மசாலா போட்டு கால் மணி நேரம் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மசாலா ஊறி சூப்பராக இருக்கு. இப்போ ஃபிஷ் ஃபிங்கருக்கு மசாலா போட்டுடலாம் பாருங்க. பட்ரம்ஸு, சால்ட்டு, கரம் மசாலா போட்டுக்கலாம், ஒயிட் பேப்பர் போட்டுக்கலாம். மைதா, சால்ட்டு, கரம் மசாலா எதுக்காக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா,
ஃபிஷ் ஃபிங்கரோட இது தான் நல்லா மசாலா பிடிச்சி வருங்க, அதுக்காக தான் போடுறோம். எப்படின்னு பாருங்க, ஃபிஷ் ஃபிங்கருக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஃபிஷ்ஷு மசாலா போட்டு வச்சுருக்கோம், மைதாவில் மசாலா கலந்து வச்சுருக்கோம், முட்டை நம்ம கலக்கி வச்சுருக்கோம், பெட்ரம்ஸ் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபிஷ்ஷு நல்லா அப்படி எடுத்துப்போம், எடுத்து அப்படியே நம்ம மைதாவில் டப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம முட்டையில் போட்டு பெட்ரம்ஸில் போட்ட வேண்டியதான். சூப்பராக அழகாக ஃபிஷ் ஃபிங்கர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, இப்போ அப்படியே எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஃபிஷ் ஃபிங்கர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, மைனஸோட தான் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிடலாம் சம்பளம். ம், ரெடி. ரொம்ப நேரம் கழிச்சு ஊன்னு வருது. அது இதை பார்த்தோன்னா பசியாக இப்போ வந்துருச்சு, அதனால் முதல் சாப்பிட்ற. மைனஸோட சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. தரமான ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டு பார்த்துருவோம். அருமையான சுவை. ஃபிஷ் மசாலாவில் எப்படி ஊறி இருக்கு பாருங்க, அழகாக இருக்குது. ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளி மீனை வச்சு பண்ணியிருந்தோம், அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க வேர்ல்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது. மறக்காம எங்க பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிச்சுக்கோ. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோல மீட் பண்றோம். பை.